அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி அமைய போகிறது, சுக்கர பயிற்சி காரணமாக ஏற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது, அதிலும் குறிப்பாக சுக்கரன் விரயஸ்தானமாகிய 12 இடத்திற்கு செல்கிறாருங்க. சனி பகவானை விட்டு பிரிந்து அவரது இன்னொரு ஆட்சி வீடான கும்பராசியில் அமர்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். வாக்கிய கணிதத்தின்படி அவரை விட்டு விலகி சென்று சஞ்சரிக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மீன ராசிக்கு 3-8 ஆகிய இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படி 3-8 இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜனவரி மாதம் 23 தேதியிலிருந்து விரயஸ்தானமாகிய 12 இடத்திற்கு வருகிறாருங்க. அப்படி 12 இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் மிகப்பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் மீன ராசிக்கு மறைவிடமாகிய 12 இடத்திற்கு வருவது என்பது ஒரு யோகம் தரக்கூடிய அமைப்பு தான் பார்க்கப்படுகிறது. எனவே நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. நிகழ்கால தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக கிடைக்கப் போகிறது. அனைத்து வழியிலும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற அனைத்தும் சாதகமாக அமையலாம். பணிபுரியக்கூடிய இடத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. அதைவிட கூடுதலாக உதிரி வருமானம் என்று சொல்லக்கூடிய பல எதிர்பாராத வருமானங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக சுக்கிரன் செயல்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் ஒருவருடைய ஜாதக அமைப்புல மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் சிற்றின்பம், இல்லற சுகம், செல்வம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுகிறாருங்க. அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமாக, ஒரு முக்கியமான கிரகமாக சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் சுக்கிரதசை போன்ற நிகழ்வுகள் இருந்தால் அபரிவிதமான வளர்ச்சியும் யோகத்தையும் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்புல 1, 3, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாருங்க. அது மட்டுமல்லாது உங்களுடைய ஜாதக அமைப்பு மற்றும் உங்கள் ராசிக்கு எந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறாரோ அந்த இடத்தின் தன்மைக்கு ஏற்றார் போலும் நல்ல பல பலன்களை கொடுப்பாருங்க. தற்போது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் விரயஸ்தானத்துல மறைவது என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விபரீத யோக பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சில விஷயங்கள்ல விரய செலவுகள் இருந்தாலும் கூட அவற்றை விட கூடுதலாக நன்மை நடப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை 12 இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிப்பதும் ஒரு அற்புதமான மாறுதல் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த தருணத்துல மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர்ந்து மறைமுகமாக பல யோக பலன்களை கொடுப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில குடும்ப சூழ்நிலை எப்படி அமைய போகிறது என்று பார்த்தால் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரக நிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன மீன ராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சுக்கிரனும் ஆரோக்கிய ஸ்தானமாகிய 12 இடத்துல மறைந்து நல்ல யோக பலன்களை குடும்ப ரீதியாக கொடுக்க போகிறாருங்க. குடும்பத்துல ஏற்பட்ட பல்வேறு சுப நிகழ்ச்சிகள்ல இருந்த தடைகள் விலகி இருக்கிறது. சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்கலாம். வருமானத்துல ஏற்பட்ட தடைகள் கூட விலகி இருக்குங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும், வருமானம் நீடித்த வருமானம், நிலையான வருமானமாக கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் உருவாக போகிறது. தேவையில்லாமல் கவலைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மறைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் தற்போது நீங்கி மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக ஏற்பட இருக்கிறது. எதிர்பார்த்த வகையில குடும்பத்தில் நல்ல வரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க. எனவே சுக்கிர பயிற்சி காரணமாக குடும்பத்தில் நல்ல பல மாறுதலும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக நல்ல பல பண வரவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் அமர போறாருங்க. எனவே கூடுதலாக அலுவலக பொறுப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பணிசுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்துல விரயஸ்தானத்துல சுக்கிரன் மறைவதால் சில மறைமுக நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அலுவலகத்துல உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இடமாறுதல் ஏற்படலாம். அந்த இடமாறுதல் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில உத்தியோக ரீதியாக பல சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்குங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு என அனைத்தும் மகிழ்ச்சி தரமாக கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிச்சயமாக இருக்கிறது என்பதை சுக்கிரன்
தான் உறுதிப்படுத்துகிறார். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு மாறுதலை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க சுக்கரன். ஏனென்றால் உங்களுக்கு நியாயமற்ற போட்டிகள் அதிகரித்தாலும், உங்களுக்கு கடினமான உழைப்பு ஏற்பட்டாலும், லாபத்தில் குறைவில்லாமல் அதீத நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் மிக சாதகமாக அமைவதற்கான வழியை உருவாக்கி கொடுக்கிறார். புதிய முதலீடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. புதிய முதலீடுகளை அளவுக்கு அதிகமாக ஈடுபட வேண்டாம். அளவான முதலீடு என்பது திட்டமிட்ட செயல்பாடு என்பது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப் போகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார். எனவே தொழில் வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு லாபம் கிடைக்கும். லாபம் கிடைத்தாலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதை சுக்கரனுடைய நிலையானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் விரய செலவுகள் இருக்கலாம். விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அப்படி ஈடுபடும் போது அதை கை கொடுக்கும் விதத்தில் அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட ஒரு கிரகமாக சுக்கரன் இருக்கிறாருங்க. கலைத்துறைக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட சுக்கரன் கலைத்துறைக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார். அப்படி உருவாக்கி கொடுத்தாலும் சில விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் அலைச்சலும் சிரமமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குங்க. எனவே கலைத்துறையில் இருப்பவர்கள் அரசாங்க சலுகைகள் போன்றவை கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சேமிப்பு சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. கவலைப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக இந்த விரயமாக கூடிய விஷயங்களை முதலீடுகளாக முயற்சி செய்யுங்க. அப்படி முதலீடுகளாக முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானும் மிக வீரியத்துடன் மார்ச் 29 பிறகு விரயஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மிக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுதுங்க. அந்த முக்கிய முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். இந்த முக்கிய முடிவுகள் காரணமாக தற்போது ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது. மறைமுக எதிர்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்குங்க. கல்வியை பொறுத்தவரைக்கும் பின்னடைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது என்பதை சுக்கரனுடைய நிலையானது மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது. விவசாயத்துறையை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் வயல் சார்ந்த பணிகளில் நல்ல மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகுதுங்க. விளைச்சலும் வருமானமும் அதிகமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விவசாயத்துறையில் பணமலையில் நனைவதற்கான வாய்ப்புகள் கூட மிக அதீதமாக இருக்கிறது. சொந்த நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய யோகமும் பலருக்கு கிடைக்கப் போகிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து மகிழ்ச்சி அடைவதற்கான ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவை அபிவிருத்தி ஆகக்கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க. சில இடத்துல விரய செலவுகள் ஏற்படலாம். அதில் மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற ஒரு முக்கிய கிரகமாக இருக்கிறாருங்க. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள்ல சற்று கூடுதலாக செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. மற்றபடி அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்க சுக்கரன். எனவே மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி அமையப் போகிறது. இப்படி மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான மாறுதலையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி அமைந்திருக்கிறது. பல விஷயங்கள் நன்மை நிறைந்திருந்தாலும் அவர் விரயஸ்தானத்தில் அமர்வதால் விரய செலவுகள் சற்று கூடுதலாக இருக்குங்க. இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் செயல்படுங்க. மேலும் இவற்றை தவிர்ப்பதற்கு தெய்வீக வழிபாடு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எனவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.